மக்களே, இன்னைக்கு நம்ம வீடியோவில் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ஸ்டைலில் யாராவது பிரியாணி எப்படி பண்ணுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். என் அண்ணாவும் அவங்க ஒய்ஃபும் சேர்ந்து பண்ண யாராவது பிரியாணி இது எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இதுதான் நாங்கள் ஃபைனலாக அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து முடித்து வச்ச யாராவது பிரியாணி. நல்லதாக இருந்தது. நாங்கள் வந்து எறா கொஞ்சம் கம்மியாக போட்டதால் நிறைய தெரியலை. டைப் வச்சுது. ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள்னால் எறாவை வேக வச்சு எடுத்து வச்சுருக்காங்க. அப்புறம் வெங்காயம் நீட் நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்காங்க. தக்காளியும் அது போல் கட் பண்ணி வச்சுருக்காங்க. பச்சை மிளகாய் ஒரு 6-7 பச்சை மிளகாய் வந்து கீட்டுக்கிட்ட கட் பண்ணி வச்சுருக்காங்க. புதினா வந்துட்டு இது எங்கள் வீட்டில் செடி இருக்குது, அதோட புதினா இது. அப்புறம் கொத்தமல்லி, அப்புறம் பூண்டு, அப்புறம் வந்து தேங்காய் அரைச்சிட்டு அதோட பால் மட்டும் எடுத்து ஊற்றுறதுக்காக தேங்காய் அரைமுடி, இஞ்சி தனியாக அரைச்சி வச்சுருக்காங்க, பூண்டும் அந்த மாதிரி தனியாக அரைச்சி வச்சுருக்காங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கும் அது தனித்தனியாக அரைச்சிட்டு வந்து தேங்காய் பால் எடுத்தது. மசாலா தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை, கஸ்தூரி மெத்தி, சோம்பு, பிரிஞ்சி இலை, கசகசா, அது கூட வந்து அஜினமோட்டோ அந்த பேக்கெட்லேயே வரும் இல்லையா, அது இது வந்து அவள் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கா. ஏறா வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டவரா வச்சுட்டு எண்ணெய் விட்டு அது நல்லா காஞ்சதுக்கப்புறமா அதில் அந்த தாளிக்கிறதுக்கு சொன்னேன் இல்லையா, பிரிஞ்சி இலை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, கொஞ்சமாக அஜினமோட்டோ கூட இருந்தது, அது எல்லாத்தையும் போட்டுட்டு அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா அது கூட பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறாங்க. பண்ணிவிட்டு வெங்காயம் சேர்த்து ஏதோ டிஃப்ரெண்ட்டான ஸ்டைலில் பண்ணிகிட்டு இருக்கா, வாங்க பார்க்கலாம். ஆனால் டேஸ்ட் ஓகேவாக தான் இருந்துச்சு. பச்சை மிளகாய் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நல்லா கோல்டு கலரில் வந்ததுக்கப்புறமா இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் தக்காளி சேர்க்க போகிறோம். தக்காளியும் சேர்த்துட்டு அதே போல் தான் நல்லா வதக்கிட்டு உப்பு சேர்க்குறோம். அது கூட உப்பு சேர்த்துட்டு வதக்கணும். இஞ்சி பூண்டு வந்துட்டு தனித்தனியாக அரைச்சி வச்சுருக்கா, அதனால் பூண்டு இஞ்சி ரெண்டு பேஸ்ட்டுமே அரைச்சதை சேர்த்துக்கா. தேவையான நாங்கள் வந்து ஒரு 10 பேருக்கு சாப்பிட்ற மாதிரி செய்யறதால தேவையான அளவு போட்டுட்டு நடுவில் ஹெல்ப் பண்ணுறாங்க.
இதை தான் காட்ட முடியும். இப்போ வந்து அது கூட தயிர் சேர்க்க போகிறாங்க. தூள், வீட்டில் வேறு ரெடி பண்ண மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக தனியாத்தூள், வேறு எதுவும் மசாலா ஐட்டம் எதுவும் சேர்க்கலை, கொஞ்சமாக சில்லி பவுடர் அது மட்டும் ஆட் பண்ணுறா. சேர்த்து மசாலா நல்லா அது கூட கலரி விட்டுட்டு இவன் என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம பாஸ்மதி அரிசி யூஸ் பண்ணாமல் பச்சை அரிசி வீட்டிலவே யூஸ் பண்ணுறதால ஃபஸ்ட்டு அரிசியை ஃபுல்லாக அது கூட ஆட் பண்ணிக்கிறான். சாதம் நல்லா வேகணுன்றதுக்காக இப்போ வந்து கணக்கு பண்ணிவிட்டு தேங்காய் பால் கூட அவர் 2.5 வழக்கு எடுத்திருக்கா போல், ஸோ 3-5 வழக்கு தண்ணி வைக்கிறதுக்காக தேங்காய் பால் கணக்கு பண்ணி ஊற்றிக்கிறேன் 1 வழக்காக சொல்லிட்டு. தேங்காய் பால் ஊற்றி நல்லா வெந்தி விட்டுருக்கா, அது கூட அரிசி சேர்த்துக்கிறான். சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுட்டா நல்லா மசாலா கூட ஆட் ஆகிற மாதிரி, இது வீட்டு அரிசின்றதால எப்படி பண்ணுறா போல், அப்போ தான் நல்லா வேகும்னு சொல்லிட்டு இறா ஆல்ரெடி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறதால லாஸ்ட்டாக அரிசி பாதி வந்ததுக்கப்புறம் ஆட் பண்ணால் போதும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சாதம் வேகணும் இல்லையா, அதனால் உப்பு ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் டேஸ்ட் ஓகேவான்னு பார்க்கணும். டபரா போட்டு மூடி வச்சுட்டு இப்போ நல்லா கொதிக்குது, சாதம் நல்லா கொதிச்சு வரும்போது நல்லா கொதிச்சு பாதி அளவுக்கு வெந்துடுச்சு சாதம். சாதம் வந்ததுக்கப்புறமா அது கூட வேக வச்சு தனியாக எடுத்து வச்சுருக்கேன், இறா ஃபில்டர் பண்ணி வச்சுருக்கேன், அந்த இறாவை கூட சேர்த்துக்கிறேன். வேறு இறா போட்டு ட்ரை பண்ணுறா யாரா செத்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டேன். இப்போ ஃபுல்லாக ஒரு அளவுக்கு ஆல்மோஸ்ட் வெந்துடுச்சு. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கு வீட்டில் யாரா பிரியாணி. வீடியோவில் ஏன்னா மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிருங்க. வீடியோ பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அவ்வளோதாங்க, அந்த யாரா சேர்த்துட்டு கிண்டி விட்டுட்டு நல்லா மூடி வச்சுட்டு திரும்ப எடுத்து கலர்றான். அதுக்கப்புறமா அது கூட கருவேப்பிலை கொத்தமல்லி மட்டும், புதினா கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்து வச்சுட்டாங்க, புதினாவும் கொத்தமல்லியும் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் மூடி வைக்கிறான். இன்னும் கொஞ்சம் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு
மேலே மட்டும் லைட்டாக இது பண்ணி விட்டுட்டு ஃபைனலாக முடிஞ்சிருச்சு. வாவ், நம்மளோட ஏரா பிரியாணி ரெடி ஆகிட்டு ஒரு வழியாக அடி பிடிக்காமல் நல்லா ரொம்ப கலரி விட்டால் சாதம் குலையாமல் இண்டி விட்டுட்டு ஏரா வந்து அது வெந்ததுக்கப்புறம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஏரா முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அவ்வளோதாங்க, அது வந்து ஹாட் பாக்ஸில் மாற்றிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. பை பாய், டேக் கேர் மக்களே.